வணக்கம். இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் நாம் பார்க்க இருக்கிறது 24/4/2018 முதல் 26/4/2018 வரை நடந்த நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்புகள். முதல் கொஸ்டின், பெரம்பூர் ஐசிஎஸ் தொழிற்சாலையில் ரயில் 18 மற்றும் ரயில் 20 என இரண்டு புதிய வகை ரயில்கள் சர்வதேச தரத்தில் தயாரிக்கப்பட்டு வருகிறது. ரயில் 18 மற்றும் ரயில் 20 என இரண்டு புதிய வகை ரயில்கள் சர்வதேச தரத்தில் தயாரிக்கப்பட்டு வருகிறது. சாலை பாதுகாப்பு வார விழா April 23 முதல் April 30 வரை கொண்டாடப்படுகிறது. சாலை பாதுகாப்பு வார விழா April 23 முதல் April 30 வரை கொண்டாடப்படுகிறது. பழம்பெரும் பாடகி MS ராஜேஸ்வரி மறைவு. பழம்பெரும் பாடகி MS ராஜேஸ்வரி மறைவு. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் கொஸ்டின், மேகாலயா மாநிலத்தில் இருந்து ஆயுதப்படை சிறப்பு சட்டத்தை வாபஸ் பெறுவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. மேகாலயா மாநிலத்தில் இருந்து ஆயுதப்படை சிறப்பு சட்டத்தை வாபஸ் பெறுவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், டாடா குழுமத்தின் சர்வதேச விவகாரங்களை கவனிக்கும் பிரிவின் தலைவராக வெளியுறவுத்துறை முன்னாள் செயலர் ஜெய்சங்கர் நியமனம். டாடா குழுமத்தின் சர்வதேச விவகாரங்களை கவனிக்கும் பிரிவின் தலைவராக வெளியுறவுத்துறை முன்னாள் செயலர் ஜெய்சங்கர் நியமனம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நாட்டிலேயே 100% எல்இடி பல்புகளை பொருத்தப்பட்ட மாவட்டமாக கிழக்கு கோதாவரி மாவட்டம் உருவாகியுள்ளது. நாட்டிலேயே 100% எல்இடி பல்புகள் பொருத்தப்பட்ட மாவட்டமாக கிழக்கு கோதாவரி மாவட்டம் உருவாகியுள்ளது ஆந்திர பிரதேசம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சந்திர கிராந்தி திட்டம் தொடங்க உள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். இந்த திட்டம் எதை குறிக்கினா, எல்இடி பல்புகள் மாநிலம் முழுவதும் பொருத்தும் விதமாக இந்த திட்டத்தை தொடங்க உள்ளது. ஸோ சந்திர கிராந்தி திட்டம் தொடங்க உள்ள மாநிலம் எது? ஆந்திர பிரதேசம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மகளிருக்கான 8வது கோபா அமெரிக்க கால்பந்து தொடர் நடைபெற்ற இடம் சிலி நாடு. இந்த 8வது கோபா அமெரிக்க கால்பந்து தொடரை வென்ற அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் அணி. இது 7வது முறையாக வென்றுள்ளது. அப்போ மகளிருக்கான 8வது கோபா அமெரிக்க கால்பந்து தொடர் நடைபெற்ற இடம் சிலி நாடு. இதில் வெற்றி பெற்ற அணி பிரேசில் அணி. இதை 8வது முறையாக வின் பண்ணியுள்ளதுன்னா 7வது முறையாக வெற்றி பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தெற்காசிய சீனியர் ஜூடோ சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்ற இடம் நேபாளத்தின் லலித் நகர். தெற்காசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்ற இடம் நேபாளத்தின் லலித் நகர். இதில் இந்தியா 10 தங்கம் 3 வெண்கலம் வென்றுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி நடைபெற்ற இடம் தென்கொரியா. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி நடைபெற்ற இடம் தென்கொரியா. இதில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் ரிஸ்வி வெள்ளி பதக்கம் வென்றார். அதாவது உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் ரிஸ்வி வெள்ளி பதக்கம் வென்றார். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2019 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற உள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. 2019 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற உள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாஸ் 104B என்ற புதிய கிரகத்தை பிரிட்டன் கீழ் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். அதாவது வாஸ் 104B என்ற புதிய கிரகத்தை பிரிட்டன் கீழ் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். இந்த கிரகம் நிலக்கரியை விட கருமையாக வெளிப்படும் தன்மை உடையதால் இதை என்று அறிவித்துள்ளனர். வாஸ் 104B என்ற புதிய கிரகம் நிலக்கரியை விட கருமையாக தனது ஒளியை வெளியிடுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகின் பொருளாதார நாடுகள் பட்டியலில் அமெரிக்கா முதலிடம், சீனா 2வது இடம், ஜப்பான் 3, ஜெர்மனி 4, பிரிட்டன் 5, இந்தியா 6வது இடத்தை பிடித்துள்ளது. உலக பொருளாதார நாடுகள் பட்டியலில் இந்தியா 6வது இடம். தேசிய பஞ்சாயத்து ராஜ் மாநாடு நடைபெற்ற இடம்
மத்திய பிரதேச மாநிலம் ராம்நகர். தேசிய பஞ்சாயத்து ராஜ் மாநாடு நடைபெற்ற இடம் மத்திய பிரதேச மாநிலம் ராம்நகர். தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் ஏப்ரல் 24. தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் ஏப்ரல் 24. இந்த நாளை முன்னிட்டு தான் தேசிய பஞ்சாயத்து ராஜ் மாநாடு மத்திய பிரதேச மாநிலம் ராம்நகரில் நடைபெற்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.